Assalamu alaikum. Hi everyone, welcome back to my channel Traditional Tasty Treat. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரெசிபி கிடையாது, ஹோம்மேட் பட்டர் பேப்பர். வெரி சிம்பிளா எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து A3 ஷீட் எடுத்திருக்கேன், ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்பில் இந்தமாரி வந்து ஹார்ட் ஷேப்பை வந்து நான் வந்து போல் நான் வந்து வரைஞ்சிக்கிறேன் ஒரு பென்சில் வச்சு. அப்புறம் பென்சில் வச்சுட்டு A3 ஷீட்டில் எதுவுமே வரைஞ்சிட்டு நம்ம இதை வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். வெரி சிம்பிள். இதை நான் நிறைய நாள் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், நம்ம வந்து பட்டர் பேப்பர் வந்து கடையில் வாங்கணும் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. நம்மளே ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணேன். ரொம்ப சூப்பராக கேக் எந்த ஒரு பண்ணுற பாத்திரத்தில் ஒட்டாமல் அழகாக வந்துச்சு. உடனே பண்ணி உடனே பண்ணலாம், கேக் பண்ணிடலாம் இந்த பட்டர் பேப்பர் தயாரிச்சுட்டு. ஸோ இது பாருங்கள், இது போல் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து நிறைய ஷேப்பில் பண்ணியிருக்கேன், ரவுண்ட் ஷேப்பில் பிக் பண்ணியிருக்கேன், பெருசும் பண்ணியிருக்கேன், ரவுண்ட் ஷேப்பே சின்னதும் பண்ணியிருக்கேன். இப்போ ரெக்டாங்கிள் ஷேப் பண்ணேன், அப்புறம் இப்போ வந்து ஆர்ட் ஷேப் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது வந்து என்ன பண்ணேன், ஆயில் எடுத்து அந்த ஆர்ட் ஷேப்பை வெட்டி எடுத்தேன் இல்லைங்களா, அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு வந்து ப்ரெஷ் எடுத்துருக்கேன், இதே போல் ஒரு ப்ரெஷ்ஷு. உங்கள்கிட்ட ப்ரெஷ் இல்லைன்னா நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்து இதே போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ப்ரெஷ்ஷில் ஸ்ப்ரெட் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லா ஈவனாக நல்லா அழகாக வரும். அதை ஸ்ப்ரெட் பண்ணி முடித்த உடனே நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இதே போல் நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து தொடச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு கீழே நான் இன்னொரு பேப்பருமே கொடுத்துருக்கேன், எனக்கு கீழே வந்து எல்லாம் இதாகும். ஸோ வந்து பாருங்கள், நான் இப்போ என் கையை வந்து அதில் வச்சு காட்டுறேன் பாருங்கள், அந்த பேப்பரில் பட்டர் பேப்பரில் என்னோடய கை வந்து அதில் அழகாக தெரியுது பாருங்கள். அப்படி தெரிஞ்சால் தான் அது வந்து பட்டர் பேப்பர் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணலாம். நான் ஆர்ட் ஷேப் பண்ணி காட்டிட்டேன், இப்போ ரவுண்ட் ஷேப்புக்கு அதே போல் A3 ஷீட் பேப்பர் வச்சுருக்கேன். அந்த A3 ஷீட் பேப்பரை பாருங்கள், மறுபடியும் நான் வந்து ரவுண்ட் ஷேப் போட்டுக்கிட்டேன். இது வந்து பெருசாக உள்ள வெசல் அப்படின்னா சட்டிக்கு, சட்டின்னா மீன்ஸ் எப்படின்னா அந்த கேக் பேட்டர் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்குள்ளதுக்காக நான் வந்து இது பண்ணுறேன். நான் ஏற்கனவே வந்து ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் ஸ்மால் ரவுண்ட் ஷேப்லேயும் நான் வந்து பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு காட்டினதுக்காக இப்போ நான் இது பண்ணுறேன். இதையும் நம்ம வந்து இந்த சர்க்கிள் பண்ணி வச்சுருக்கோம், ரவுண்ட் ஷேப் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துப்போம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதே போல் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஆயிலை நம்ம வந்து டிஷ்யூ வச்சு தொடச்சி நல்லா அழுத்தம் கொடுத்து எடுத்து வச்சுக்க வேண்டியதான். நல்லா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுத்து துடைக்கிறோமோ அவ்வளோக்கு அளவு வந்து அந்த ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணது அழகாக போயிடும். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே வந்து ஹோம்மேட் பட்டர் பேப்பர் தயாரிக்கலாம். நம்ம கடையிலலாம் உடனே இப்போ வந்து நம்மளுக்கு கேக்கு தயாரிக்கிறோம், அந்த பட்டர் பேப்பர் தேவைப்படும், நம்ம உடனே இப்போ கடைக்கு வாங்க போக முடியாது. ஸோ இதுமாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டால் எதுவும் நம்மளுக்கு வந்து உடனே யூஸ் ஆகும். நான் இதே போல் நிறைய பண்ணி ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர், டைட் கண்டெய்னரில் நான் வந்து அதை வந்து போட்டு வச்சுக்கிட்டேன் பாருங்கள். ரவுண்ட் ஷேப்பி நான் வந்து கீழே இன்னொரு ரெண்டு நான் இது பண்ணேங்களா A3 ஷீட்டில். ஸோ ரெண்டுத்தையுமே ஒன்றா வச்சு நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். இப்போ நான் கீழே பாருங்கள் எந்த ஒரு பேப்பரும் வைக்கல, ஸோ எனக்கு கீழே உள்ளது அப்படியே இந்த பேப்பரில் தெரியுது பாருங்கள், அப்படியே தெரியினா தான் பட்டர் பேப்பர். இதை பாருங்கள், ஆர்ட் ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இது வந்து இப்போ 12 ஆர்ட் ஷேப்பும் இந்த பிக் சைஸ் உள்ள ரவுண்ட் ஷேப்பும் பாருங்கள். இது பாருங்கள் நான் ஏற்கனவே பண்ணி வச்ச இந்த ரெக்டாங்கிளும் சின்ன ஷேப்பு வந்து ரவுண்ட் ஷேப்பில் பட்டர் பேப்பரும். ரொம்ப வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் நம்ம வீட்டிலே தயாரித்த பட்டர் பேப்பரு. இது கூட வந்து நான் ஏற்கனவே வந்து நான் வந்து கேக் பண்ணேன், ஸோ அந்த கேக்கோட பிக்சர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இதே போல் வந்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள். இதில் நான் வந்து வச்சு காட்டுறேன் இந்த ஆர்ட் ஷேப்போட இதில் பாருங்கள். நான் இது வந்து ஏற்கனவே ஒரு கேக் வந்து பண்ணேன், ஸோ அதனால் அதில் வந்து பண்ண வீடியோவை நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எடுத்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஒட்டாமல் அந்த கேக் வந்து அழகாக வந்து எடுக்க வந்துச்சு.
ஆனால் என்னால் ஃபுல்லு இதையும் காட்ட முடியல. பசங்க வந்து அதை ஃபுல்லாக டக்குன்னு எடுத்துட்டாங்க அந்த பட்டர் பேப்பரை பாருங்க. அதில் கொஞ்சமாக இருந்த பட்டர் பேப்பரை தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எதுவுமே ஒட்டலை, அழகாக வந்துச்சு. கேக்கில் மறக்காமல் பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.